வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம், 2 கப் அரிசி எடுத்திருக்கோம், 2 கப் அரிசி ஊற வச்சு தான் வச்சுருக்கோம். ஸோ 2 கப்பு ஜீரக சம்பா அரிசி, 1/2 கிலோ பேபி பட்டன் மஷ்ரூம்ஸ், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம், 1 தக்காளி எடுத்திருக்கோம், புதினா கொத்தமல்லி கீரை அரிஞ்சு வச்சுருக்கோம், கொஞ்சம் கேஷ்யூ எடுத்திருக்கோம், 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கோம், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கோம், 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வெட்டி வச்சுருக்கோம், அதை அரைக்கிறோம், 2 பெரிய உள்ளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தண்ணி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, 1 கப் ஜீரக சம்பா அரிசிக்கு 1/2 கப் தண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதனால் என்னென்னா, 2 கப் அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு 3 கப் தண்ணி எடுத்திருக்கோம். இது போக வறுக்க போகிறதுக்கு நம்ம ஒரு பிரியாணியெல்லாம் எடுத்திருக்கோம், கொஞ்சம் கல்பாசி எடுத்திருக்கோம், கிராம்பு எடுத்திருக்கோம், அனிஸ் சீடு எடுத்திருக்கோம், ஸ்டார் அனிஸ் சீட், ஏலக்காய் எடுத்திருக்கோம், பட்டை எடுத்திருக்கோம். இது இவ்வளோ வறுக்க போகிறதுக்காக. சரி, முதல்ல நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த இஞ்சி பூண்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாக்கி பண்ண நம்ம பின்னாடி டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்லிகிட்டே போவோம். நம்ம நெய்யை காட்டணும், எண்ணெய் காணிக்கல. ஆக்சுவலி 2 ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் விட்டுருக்கோம், அதில் நம்ம ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுருந்த இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுடுறோம். உள்ளி வதங்கிச்சு, நம்ம வறுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை, சீ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கலந்தாச்சு. நம்ம உள்ளியில் இஞ்சி பூண்டு கலந்தோடனே ஒரு மசாலா வாசனை அழகாக வருது. அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், மஞ்சள் பொடி எடுத்து வச்ச, வத்தல் பொடி, கரம் மசாலா, நம்ம வெட்டி வச்சிருந்த புதினா கொத்தமல்லி கீரை தழையில் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மசாலா 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளியை சேர்க்கணும். நம்ம உள்ளியும் தக்காளி வெந்து நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு மூடி வைப்போம். நம்ம உள்ளியும் தக்காளியும் நல்லா கலந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. அது மூடி வச்சு வேக வச்சதுனால நல்லா அழகான ஒரு வாசனை கூட இருக்குது. இனி நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த பேபி பட்டன் மஷ்ரூம்ஸை ஆட் பண்ண போகிறோம். அந்த மஷ்ரூம் வந்து நல்லா கலக்கிறதுக்காக அது கூட சேர்த்து, அது மசாலா கூட சேர்த்து நம்ம கிண்டி கொடுக்க போகிறோம். அதில் இனி நம்ம எடுத்து வச்ச நெய்யிலேருந்து 1 ஸ்பூன் நெய்யை அதில் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய வா மூக்குக்குள்ளே வாசனை அழகாக போயின்ட்டுருக்கு. கொஞ்சமாக இனி நம்ம இதில் உப்பை சேர்த்து அந்த மஷ்ரூம் வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம மஷ்ரூம் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ அடுத்தது நம்ம அரிசியை ஆட் பண்ணுவோம்.
நம்ம ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம், ஊற வச்சு வச்சுருந்தோம். நார்மல் சாப்பாட்டு அரிசியில் கூட பண்ணிடலாம், டெய்லி குக் பண்ணுற நார்மல் அரிசியில் கூட. நாங்கள் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம், வயசு வந்து பாஸ்மதி அரிசி வேணுங்கிறவங்க பாஸ்மதி அரிசி போட்டுருங்க. இல்லை நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டில் தினசரி எந்த அரிசியில் சமைக்கிறீங்களோ அந்த அரிசி கூட போட்டுக்குங்க. ஸோ அந்த அரிசியை அந்த மசாலில் போட்டு கிளறியாச்சு. நம்ம அளந்து எடுத்து வச்சுருந்தோம், நான் சொன்னேன் ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி, அதை நாங்கள் இந்த ஜீரக சம்பா அரிசிக்கு நாங்கள் எடுத்த கணக்கை சொன்னோம். ஸோ 2 கப் அரிசி எடுத்தோம், அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். நம்ம காளான் தண்ணியில் மொதக்குது, வேகும்போது சரியாக இருக்கும். நம்ம உள்ளி வதங்கும்போது உள்ளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோம், அப்புறம் காளான் போட்டோன்னா காளானுக்கு வேண்டி கொஞ்சம் போட்டோம். இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். வறுத்து வச்ச கேஷ்யூ, மீதி நம்ம வச்சிருந்த புதினா கொத்தமல்லி தழை, அது ஃபுல்லாக வடிச்சு போட்டு முடியுதானே? ஓகே. அப்புறம் நெய் வச்சுருந்தோம் இல்லையா, நெய் நம்ம கொஞ்சம் தானே போட்டோம், மீதி நெய்யை இப்போ சேர்த்துக்கணும். 2 கரண்டில் 1 கரண்டி நம்ம மஷ்ரூம் போட்டு கிண்டும் போது போட்டோம், மீதி 1 கரண்டியை இப்போ ஜாஸ்தி இல்லை, நெய் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுவோம். இன்னும் நெய் ஜாஸ்தி அப்படி கையில் தொடும்போது நெய் வளவளன்னு வரணும்னா இந்த நெய் போட்டுங்க. நாங்கள் கொஞ்சம் அளவோடு போட்டுக்கோங்க. நம்ம அரிசி மசாலாலாம் கலந்து விட்டுருக்கோம் இல்லையா, இது நல்ல ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்தவுடனே மூடி வச்சு ஒரு விசில் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நம்ம எல்லாம் சேர்த்து போட்டது கொதிச்சிச்சு, மசாலா அரிசி எல்லாம் சேர்ந்து கொதிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விளக்குவோம். ஒரு விசில் விட்டு இறக்கியாச்சுன்னா காளான் பிரியாணி, பேபி பட்டன் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நம்ம குக்கர் ஒரு விசில் விட்டுடுச்சு, ஸோ அதை ஆஃப் பண்ணியாச்சு. பிரியாணி செக் பண்ணுவோம். பிரியாணி வாசனை அழகாக இருக்குது, வாசனை பார்க்கறதுக்கு நம்ம ஜீர சம்பா அரிசி அழகாக உதிரி உதிரியாக இருக்குது. இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணலாம், தயிர் ஆட் பண்ணுறவங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணியில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொழுப்புக்கும் மசாலா இதாகிறதுக்காக தயிர் ஆட் பண்ணுவாங்க, கட்டி தயிர். நாங்களே ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வெஜிடபிள் பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துப்பீங்க. பட் இன்றைக்கி நாங்கள் தயிர் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன அப்படி ஆவி பறக்கிறது தெரியுதா? என்னோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டேய் வெஜிடபிள் இல்லாமல் ஒரு பிரியாணி ஆடா, சிக்கன் மட்டன் அப்படின்னு சொல்லி போட்டால் அதில் ஒரு இது இருக்கும். என்னென்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஸோ அதனால் ஒய்ஃபு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதனால் இன்றைக்கி ஒய்ஃபுக்கு பிரியாணி. நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி. தொட்டுக்கிறதுக்கு நம்ம வெங்காய ராய்த்தா பண்ணியிருக்கோம், கூட நாங்கள் வந்து பால் பாயசம் பண்ணியிருக்கோம். இந்த பால் பாயசம் வீடியோ தனியார் அடுத்தது அப்லோட் பண்ணுறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் கொடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.